ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிம்பம் டிவியில் பார்க்க போகிறது நம்ம சவுத் மார்க்கெட் ப்ரோக்ராம் மூலமாக மிஸ்டர் ரவி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபடி விளையாடுறதுல ஒரு பெரிய பங்கு அவங்களுக்கு இருக்குது. கபடி மூலமாக பல பேர் பயன்பெற்றிருக்காங்கங்கிறது தான். அது என்ன அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே கேட்கலாங்க. எங்கள் பிம்பம் டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். பல பேரை வந்து நீங்கள் இந்த சாதனைக்கு கொண்டு போனதுக்கு ரொம்ப சந்தோஷம். கபடி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வர முக்கிய காரணம் என்ன? கபடி எனக்கு வர முக்கிய காரணம்னு பெருசாக நான் வந்து சின்ன பிள்ளைலலாம் அந்த கபடிலாம் ரசித்து நேசித்தெல்லாம் உள்ள வரல, இயல்பாகவும் வரல. அதுக்காக விருப்பப்படவும் இல்லை. நான் வேறு ட்ராக்லாம் இருந்தேன், கொஞ்சம் சின்ன பிள்ளை எல்லா பிள்ளைகளும் சுட்டித்தனலாம் இருந்தது. பட் நான் வந்து கபடியை தாண்டி கபடி திங்க் பண்ணலாம், கொஞ்சம் கராத்தே படிக்கலாம், குங்ஃபு படிக்கலாம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அந்த மாதிரி தான் நடந்து, அந்த மாதிரி தான் என்னுடைய எண்ணம் தாட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. இதுக்குள்ளே வந்தது ஒரு விபத்துன்னா சொல்லலாம், எங்கள் அப்பாவுடைய ஆன்மா அது. எங்கள் அப்பா வந்து கபடியை கொஞ்சம் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. கபடியை வந்து ஒரு ரசிகர் அவர், எங்கள் அப்பா. பட் அவர் ரசிகராக இருந்ததுனால எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் மாமா வந்து தாய் மாமா வந்து கபடி பிளேயர், அவர் அர்ஜுன அவார்ட் வாங்கியிருக்காரு, பெரிய பிளேயர் ராஜரத்னம். அவர் கூட அவரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க. நம்ம கூட வரும்போது எங்கள் அப்பாவுக்கு என்ன என்ன ஒரு பிளேயர் ஆகணும்னு நல்ல ஆசை, நான் அதில் ஈடுபடலை. பட் அதுக்காக அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய பெரிய பிளேயர், தமிழ்நாட்டில் இருந்து எல்லா பிளேயரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஊரில் மேட்ச் ஆடும்போது எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. நாங்கள் ஒரு அன்பா எங்கள் அப்பா அதை வரவேற்று கபடி பிளேயர் கொடுப்பாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எல்லோரும் என்கிட்ட அன்பாக இருப்பாங்க, தூக்கி தூக்கி தோட்டில் விளையாடுவாங்க. அந்த பிளேயர்லாம் இப்போ எங்கள் அந்த அவங்க டீமில் நான் விளையாடும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த பிளேயர் பேர் அதெல்லாம் எங்களுக்காக சொல்லலாமா? கண்டிப்பாக. இந்தியா லெவலில் பெரிய பிள்ளை சுப்பிரமணியன் சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ பாஸ்கரன் ஒரு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. சாமியப்பன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. முருகானந்தம், ராஜரத்னம், மனோகரன், இப்படி வந்து ஜேபி அண்ணை, ராமமூர்த்தி, இப்படி எங்கள் வீட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள உச்சபட்ச பெரிய பிள்ளையர் எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து நான் விளையாடுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் நான் விளையாடின பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படி எல்லோருடைய ஆசையும் எல்லோருடைய நல்ல எண்ணங்களும் உள்ள தூண்டுதலில் தான் இந்த நான் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களும் ஒரு காரணம் எங்களுக்கு. ஓகே, அப்போ அந்த கபடிங்கிற விபத்துக்குள்ளே வர்றதுக்கு இது ஒரு காரணம் நம்ம நினச்சிக்கலாம், அப்படிதானே? கண்டிப்பாக. எங்கள் அப்பாவுடைய ஆசை தான் அது. அது எங்கள் அப்பாவுடைய ஆசை, இப்போ எப்படியா நான் வளரணுங்கிறது. இந்த கபடிக்குள்ளே வர்றதுக்கு அவங்க என்னென்ன வகையிலலாம் தூண்டுதலாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, கபடியை உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டாங்க? எங்கள் அப்பா வந்து கபடி ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாலேஜ் கிடையாது. பட் ஒரு வெறி, எங்கே போனால் ஒரு ரசிகனாக, ஒரு ரசிகன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எங்கள் அப்பா தான் ஒரு காரணம். நல்லா வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க, எப்படி விளையாடணும், நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு. டீம் ஆரம்பிக்கும் போது நான் பிளேயராக இருக்கும்போதும் அவர் எங்கள் அப்பாவோட என்ன, எங்கள் ராஜரத்னம் மாமாவோட பெரிய பிளேயராக வரணுங்கிறதுல அவர் குறியாக இருப்பார். பட் அவர் ராஜரத்னங்கிறது அது ஒரு ஆள் தான், ஒரு ஆள், ஒரு ஒரு விளையாட்டுக்கு ஒரு ஆள் ராஜாங்க மாதிரி அவர் தான் ராஜா. பட் நமக்கு அது அவருக்கு என்ன கம்பேர் பண்ணுவாங்க, அவரை விட நல்லா வந்துடணுங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. பட் நான் அது எனக்கு அதில் நாட்டம் கிடையாது. பட் நமக்கு எனக்கு என்ன இயல்பு வருதோ அதை நான் செய்ய முடியும். அவங்க ஆனால் மாமா எனக்கு டேரெக்டாக நல்லா ஹெல்ப் பண்ணி என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் எங்கள் அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு பூராவுமே வீட்டுக்கு வந்தால் எப்போ வந்தாலும் எப்படி விளாடணும் அப்படி விளையாடணும்னு சொல்லி சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டு தான் இருப்பாங்க எங்கள் அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருந்ததா இல்லை கபடியில் ஆர்வம் அதிகமாக இருந்ததா? படிப்புங்கிறது நமக்கு சம்மந்தமே கிடையாது. அறிவே படிப்பு நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக நல்லா விளையாடணுங்கிறது ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்தேன். அந்த தாட் வந்து டுவெல்த்தெல்லாம் முடிக்கும்போது நல்லா விளையாடணும், நல்லா விளையாடணுங்கிறது ஒரு தாட் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் காரணம். ஓகே, இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க? இப்போ நான் வந்து இபியில் வேலை பார்க்குறேன். ஒரு இபியில் வேலை பார்த்து ஏஓ ஓட்டிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராகிட்டு ஈபியில் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். அந்த கபடி தான் எனக்கு, கபடி கொடுத்தது தான், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் வந்தது தான் அந்த போஸ்ட் எனக்கு. நல்லாயிருக்கேன். ஐ வில் டூ வெல், வெல், வெரி வெல். நேர்களே, உங்களுக்கு இதுதான் சாட்சி. படிப்பு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து நீங்களே தேர்ந்தெடுங்க. நீங்களும் கண்டிப்பாக இவங்களை மாதிரி சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னும் நான் பல க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு இருக்கேன் எங்கள் வியூவர்ஸ்க்காக. கபடியை வளர்க்குறதுக்காக நீங்கள் எடுத்த திட்டங்கள்லாம் என்ன? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய திட்டம்லாம் போடுறதில்ல. எது இயல்போ இயல்பாகவே வரணும்னு வெயிட் பண்ணுவேன். நான் விளையாடும் போது எனக்கு எப்படியோ இயல்பாக கபடிக்குள்ளே வந்தனோ அப்படி தான் வந்தேன். எனக்கு திட்டம் போட்டலாம் வரல. பிளேயர்ஸ் வளர்க்கும் போது நான் பெருசாக திட்டம் போடலை. நான் விளையாட்டுனா விளையாடணும், நான் விளையாட்டு அடுத்தால சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேனே தவிர இப்படி என் பிளேயர் இப்படி வரணும் இல்லை. எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது, எனக்கு இந்தியா கிடைக்கல, நேஷனல்ஸ் கிடைக்கல, ஒரு அர்ஜுனோட கிடைக்கலங்கிறது எனக்கு ஒரு தாக்கம் உண்டு. எப்பவுமே என்னால் முடியலை. பட் நான் அவங்க அதை வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது அப்படி ஒரு எண்ணம் கிட்ட இருந்தே தவிர பெருசாக நான் கபடியை வந்து இப்போ என்ன திட்டம் போட்டலாம் என்ன செய்யல.
பிளான் பண்ணலை. என்ன பா என்னக்கூடிய பசங்கள் டிசிப்ளினாக இருக்கணுங்கிற ஒரு திட்டம் எனக்கு உண்டு, ஒழுக்கமாக இருக்கணுங்கிற ஒரு திட்டம் உண்டு. இந்த திட்டம் தான் இருந்தே தவிர எனக்கு வந்து அவங்களை அந்த லைனில் ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் கொண்டு போகணுங்கிற ஒரு திட்டம் தான் இருந்தது தவிர விளையாட்டு தன்னால் வந்தால் எல்லாம் வருங்கிறது எனக்கு ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவே மனசுக்குள்ள உண்டு. சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் பசங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க? ஸோ எதுவும் கிளப் எதுவும் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்லைனா அவங்களுக்கு, இல்லைனா நீங்கள் எதுவும் ஸ்கூல்ஸோ இல்லைனா காலேஜஸோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்களா? அதை பற்றி எங்கள் வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, நான் வந்து ஸ்கூல் காலேஜஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இப்போ கொடுக்கவே இல்லை, ஒரு 20 வருஷமாக 30 வருஷமாக கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போது என்ன காலேஜ் ஸ்கூல்ஸுக்கு எல்லா காலேஜும் கொடுத்துருக்கேன், நான் போயிருக்கேன். பட் இப்போ அதுபோல் பார்த்தேன், எல்லா ஸ்கூல் காலேஜ் கொடுத்து நம்ம ஏன் சொல்லி கொடுக்க போனோம், ஸ்கூல் காலேஜ் இருக்கவங்களும் நம்ம கிரௌண்டுக்கே வர வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா காலேஜ் பாலிடெக்னிக்கல் ஸ்கூல் எல்லாம் எங்கள் கிரௌண்டுக்கே வருவாங்க, நான் அங்கே வச்சே சொல்லிக் கொடுப்பேன். அதான் என்னுடைய வேலை, இதான் என்னுடைய பிகினிங் ஆரம்பம் வந்து இப்படி தான். இப்போ காலேஜ் போய் வர வச்சு அப்புறம் பண்ண வச்சு அவங்களும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் உங்கள் இடத்துக்கு வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஸோ அப்போ அவ்வளோ பெரிய மைதானம் உங்களுக்கு, அது வந்து எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? அவ்வளோ பெரிய மைதானம்னா, நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு ஆஃப் கிரவுண்டு தான், அவ்வளோதான் ஆஃப் கிரவுண்டு. எனக்கு என்ன ஒரு எப்போ எப்படி என்ன இருந்தால், இந்த நான் கிளப்பு ஆரம்பிக்கும் போது யார்ட்டையும் டொனேஷன் வாங்கக்கூடாது, எந்த ஆள்டையுமே நம்ம கையாந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஒரு தெளிவாக இருந்தது. ஆக்சுவலாக தெளிவாக இப்போ ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போ நாங்களே கிரவுண்டில் வரக்கூடிய பிளேயர்களே சேர்ந்து அந்த பக்கம்லாம் ஒரு முள்கடை இருக்கும், அதெல்லாம் நாங்கள் வெட்டி மெயின்டைன் பண்ணி ஒரு எவ்வளோ ஆள் வருதோ, என்கிட்ட முதல்ல 10 பேர் இருந்தாங்க, 10-15 ஆகும்போது எங்களுக்கு தேவைக்கு இயல்பாகவே அந்த இடம் பூராவே ஒரு 3 ஏக்கர் சும்மா தான் முள்கடை இருந்தது. எங்களுக்கு இயல்பாகவே வேண தேவையான பொருள் 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு ஆகி இன்றைக்கி வந்து அதில் 10 கிரவுண்டு வரைக்கும் வரலாம். அந்த 10 கிரவுண்டில் விளையாடுற அளவுக்கு நான் கிரவுண்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது என்ன 10 கிரவுண்டு வருவாங்களா அப்படின்னு நினச்ச மனசுக்குள்ளே. ஆனால் இப்போ வந்து 10 கிரவுண்டில் ஆள் 10 இல்லை, அவ்வளோ ஆள் வெளியூர்லேருந்துலாம் தமிழ்நாடு பூராவும் இருந்து இங்கே வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் வராங்க. மற்றபடி அதுக்கப்புறம் ஒரு 12-15 வருஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காகவே அரசாங்கத்திலிருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் நான் பார்த்தேன் நம்மளால் அது அரசாங்கத்திலேருந்து உதவி வாங்கிக்கலான்னு சொல்லி அரசாங்கத்திலேருந்து பணமும் வாங்கலை. அவங்க ஸ்டேடியம் போட்டு கொடுத்தாங்க, ட்ராக் போட்டு கொடுத்தாங்க, லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க, ரூம்ஸ் 2 ரூம்ஸ் தங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அரசாங்கம் கூட நல்லபடி எனக்கு வந்து எல்லா அரசாங்கம் எல்லா எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் எனக்கு மக்கள் உதவி அந்த அரசாங்க நபர்கள் உதவி பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதேமாதிரி நிறைய பேர் உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உதவியை எதிர்பார்க்கலைங்கிறதும் அதை நீங்கள் தெளி தெளிவாக சொல்கிறீங்க. பண உதவியாக இல்லைனாலும் இந்த மாதிரியான உதவிகள் கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பணமாக எதிர்பார்க்கலை, பல விஷயங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இப்போ உங்களோட கிளப் எத்தனை இடத்துல இருக்குது? இல்லை, எனக்கு கிளப்பு வந்து நான் வந்து ஒரே இடம் தான். ஆக்சுவலாக நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, 25 வருஷமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன் ஒரு 25 வருஷம். அப்புறம் எங்கள் கிளப்பு வெளியெல்லாம் போய் ஆடும்போது நல்ல அளவுக்கு இவங்க நல்ல இவங்களுடைய விளையாட்டு நல்லா இருக்கும், டிசிப்ளின் நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே எல்லா பேரண்ட்ஸு அவங்கவுங்கெல்லாம் பிளேயர்ஸு கோச்சஸ் என்ன கூட விளையாடினவங்கெல்லாம் பார்க்கும்போது இப்போ இவங்க அளத்தங்கிற டீம் போனால் டிசிப்ளின் வருவான், டிசிப்ளினாக இருப்பான், உண்மையாக இருப்பாங்கிறத அவங்க உணர்ந்து இப்போ அவங்களே எல்லாருமே எல்லா கோச்சஸ் பிளே பெரிய பெரிய பிளேயர்கள்லாம் இங்கே எனக்கிட்டே அனுப்பிவிட்றாங்க. இங்கே தான் உங்கள் ஊர்லேருந்து கூட நிறைய பேர் இங்கே வந்து கல்வி எனக்கிட்ட விளையாட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஐஎம் ஹாப்பி வெரி, அதான் பண்ணி அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அளத்தங்கரை அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது? அளத்தங்கரை வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அளத்தங்கரைன்னு ஒரு நல்ல கிராமம் ராஜாகமங்கலத்து பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இயல்பான ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு இறைத்தன்மை வாழ்ந்த ஒரு அட்மாஸ்பியர். தண்ணி பக்கத்தில் எங்களுக்கு கிரவுண்ட் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்க மாதிரி எனக்கு அது ஃபீல் பண்ணுது. நல்ல ஒவ்வொரு இடமா எங்களுக்கு, நான் வந்ததுலேருந்து முட்காடு தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அதை பார்க்க மாட்டாங்க, ஒரு 30 இயர்ஸில் உள்ள வர்றது. அது காரணம் வந்து அது ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது, அது இடைவனுடைய அம்சம் நினைப்பேன் அதை. அதனால் தான் இவ்வளோ நான் பண்ண முடியுது, ஒரு ஆள் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அது இவ்வளோ தூரம் வருதுன்னா காரணம் காட் கிரேஸ். கண்டிப்பாக உங்கள் கிளப்பில் இருந்து எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க? இல்லை, அது வந்து நான் யாருமே முன்னாடி கேட்டீங்க, பட் அது வந்து எனக்கு வந்து எண்ணிக்கிட்டலாம் இருக்க முடியாதுல்ல. நான் வந்து எத்தனை எனக்கு என்னதுக்கான சான்ஸ் எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து இப்போ 100 பேர் வந்தாங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் கரெக்டாக விளையாட்டு சம்மந்தமாக போவாங்க, ஒரு 10 பேர் போலீஸ் இது போவாங்க, பாரு 90 பேர் வந்து அதில் வந்து எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கான சான்ஸ் தான் உண்டு. பட் அவங்கள தான் நம்ம மோட்டிவேட் பண்ணுவேன். எனக்கு அந்த 80 பேர் 90 பேரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய மைண்ட்லேயும் ஓடும். என் மைண்டில் இப்போ ஃபுல்லாக இருக்குது அந்த 80 பேர் தான், 10 பேர் தவிர. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவன் இருக்க ஸ்பிரிட்டில் பண்ணிடுவான். இவங்களை கீழே இருக்கவங்களே மேலே கொண்டு வரணுங்கிறக்காக இவங்களுக்கு ஒரு டிசிப்ளின், இவங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை விதைக்கிறது, இவங்க அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் இப்போ அந்த 80 பேர்னு சொல்கிறீங்க, ஸோ அவங்க வந்து அவங்க லூஸ் பண்ணலை, கண்டிப்பாக அவங்களும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்காங்க, அவங்க
அவங்களுக்கு அடுத்த லெவல் அப்டேஷன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான இப்போ நீங்கள் பல விஷயங்கள் திட்டம்பட்டிருப்பீங்க, அவங்கள எந்த மாதிரி அடுத்த லெவல் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பட் இதுதான் இந்த கேள்வியை நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன். சூப்பர் கேள்வி இது. ஏன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் 10 பேர் இருந்தாலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் 80 பேர் இருக்கீங்களா, அவங்கள நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ஏதாவது ஒரு தொழில் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அவங்க செய்வாங்க. பட் அந்த தொழில் செஞ்சால் நாம் எங்களில் கபடி கிரவுண்ட்லேருந்து போகிறேன் எங்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 5000 பேர் இருப்பானுங்களா. இவங்க ஒரு 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 பெயிண்ட் கடை வச்சாரு, ஒரு மரக்கடை வச்சான், ஒரு மளிகை கடை வச்சான், இப்படின்னு எது வச்சுருந்தாலும் அந்த கடையில் போய் நாங்கள் எங்களுடைய கபடி பிளேயர் போய் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் அவன் பெரியாளாயிடுவான். இப்படி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழலில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் ஒரு தொழில் செஞ்சாலும் நாங்கள் பண்ணலாம். மனப்பூர்வமாக நாங்கள் வந்து அந்த இடத்துல பர்ச்சேஸ் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு கடை வச்சு மளிகை, ஒரு பையன் பக்கத்தில் மளிகை கடை வச்சிருக்காப்புல அவன்கிட்ட வாங்குவாப்புல, ஒரு பையன் பெயிண்ட் கடை வச்சிருக்காப்புல அந்த பெயிண்ட்ல எந்த யார் வீடு கட்டினாலும் அவங்ககிட்ட பெயிண்ட்டு கிடப்பாங்க. சில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வச்சுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எங்கள் சம்மந்தமாக யார் வீடு கட்டினாலும் அந்த வீடு அந்த ஆள்கிட்ட போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்படி எங்கள் காலம் நான் நினைக்கிறது அதுதான் என் கான்செப்ட், அதுதான் அதுக்கு அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணலாம் கண்டிப்பாக. வேலை வாய்ப்பு கபடியில் தான் வேலை வாய்ப்புன்னு இல்லை, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இவங்களே செல்ஃபாக உருவாக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையும், விளையாட்டை விட்டு அவங்க போனாலும் தன்னம்பிக்கை கொடுக்குறது தான் அந்த வேலையை தெளிவாக செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவங்க வந்து மனசுன்னு வந்து போகவே மாட்டாங்க, ஏதாவது ஏதோ இல்லை சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேலை கிடைச்சவங்கள விட என்கிட்ட வேலை கிடைக்காமல் தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. கார் வச்சுருக்காங்க, வீடு வச்சுருக்காங்க, நல்லா இருக்காங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் போகிறவங்க தான் சக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்னு இல்லை, அந்த 80 பேரையும் நான் சக்ஸஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு அவங்க உறுதிமொழியாக இருந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி பல விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஏஜில் இருந்து உங்களோட கிளப்புக்கு வராங்க? இல்லை நான் ரொம்ப சின்ன பசங்களையும் ஒரு 8-9 வயசுல நான் வராங்க, அது உள்ளூர்காரங்கன்னா பரவாயில்ல. நான் வெளியூர்லேருந்து 9, 10, 12 வயசு வரை நான் வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்க தங்கி படித்தா கஷ்டப்படுவாங்க சின்ன பசங்க, அவங்க இயல்பாகவே அப்பா அம்மாக்கு தான் இருக்கணும் அந்த வயசில். ஒரு 12 வயசு வரை அப்பா அம்மா அந்த அன்புன்னு கிடைக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த அன்பு கிடைக்கிற சிரமம், விளையாடணும்னு தான் இருப்பானே தவிர அந்த அன்பு, தாய்கிட்ட உள்ள அன்பு, தங்கைக்கிட்ட உள்ள அன்பு, தாத்தா பாட்டிங்கிற அன்பு அவனுக்கு இருக்கணும். அந்த சூழலில் நான் கெடுக்க விரும்ப மாட்டேன். வெளியூர்லேருந்து வரவங்களும் சின்ன வயசில் வரவங்களும் நான் மேக்ஸிமம் நல்லா அவாய்ட் பண்ணிடுவேன். 10ஆம் கிளாஸுக்கு மேலே வாங்க, அப்போ கரெக்ட் ஆயிடும். ஏன்னா 10 வந்தாலே போதும், 11, 12, 12th காலேஜ் 5 வருஷம் என்கிட்ட இருந்தால் நல்ல ஓரளவுக்கு நல்ல பிளேயர் ஆயிடுவாங்க. அதுக்கு கீழே உள்ள பிளேயர்களை கொஞ்சம் அவங்க ரொம்ப ஆர்வம் வருவாங்க. பட் நான் என்னுடைய எண்ணம் தாய் தகப்பங்கிட்ட இருக்கணும், அந்த குடும்பம் ஊர் இந்த அட்மாஸ்ஃபியருக்குள்ளே இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளப்பில் எத்தனை பேர் இருப்பாங்க? கிளப்லன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 60 பேர் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸு வெளியூர்லேருந்து தங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி தமிழ்நாட்டை, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தவிர தமிழ்நாட்டிலேருந்து பூராவுமே வந்து தங்கியிருக்காங்க. பட்டு கொஞ்சம் சிரமம் தான், அவங்க தங்கி மூணு காலேஜஸ் 2 ஸ்கூலு இதெல்லாம் அங்கே தங்கி நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப ஆஃபர் மீனிங் எல்லாம் நிறைய பேர் இந்த ப்ரோ கபடி வந்ததில்ல, இதில் வந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர் 200-300 பேர் இருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அக்காமடேஷன் சிரமம், அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது அடிப்படை வசதி தெரிஞ்ச சிரமம். இதனால தான் நான் இன்னும் இந்த யூடியூப் மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து அது விளையாட்டு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி இவங்க வெளியே பார்த்துக்கிட்டுன்னு ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கு அதுக்கு காரணமே நீங்கள் தான். அன்றைக்கி அலுமினி மீட்டிங் வந்தீங்களா, அன்னைக்கு பார்த்து சரி நான் பண்ணித்தரேனே, உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக பண்ணித்தரேன், எப்படி வேணால் அந்த ஒர்க்கெல்லாம் நான் எடுத்தாரேன்னு சொல்ல போகிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ நான் வந்து இப்போ கொடுக்குறேன். இதுவரை யார்டையும் இன்டர்வியூ கொடுத்ததில்லை, பட் கொடுக்க காரணம் வந்து நீங்களும் ஒரு காரணம் தான் எனக்கு. ஸோ கண்டிப்பாக எங்கள் பிம்பம் டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.